Hi friends, welcome back to Andhra Samay. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்ப்போம்னா ஒரு சூப்பரான ஜவ்வரிசியில் தோசை தாங்க செய்ய போகிறேன். மாமலாக பொதுவாக வந்து ஜவ்வரிசி ஊற வச்சு தோசை பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த ஜவ்வரிசியை ஊற வைக்காமையே அப்படியே இன்ஸ்டண்ட்டாக எப்படி தோசை ஊற்றுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கினேன். இதையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கினேன். கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. இது ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பவுடர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கினேன். இதை வந்து ரவர் ஸ்டேஜ் அளவுக்கு அரைச்சிக்கினா போதுங்க. இப்போ இதையே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடயே அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்ததுனால அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கினேன். இதையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக பண்ணிக்கணுங்க. இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க. இப்போ இதையே ஜவ்வரிசி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு எதுக்கு சேர்க்குறேன்னா டேஸ்ட்டுக்காக தாங்க சேர்க்குறேன். பாருங்கள், சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டனால் அப்படியே ஒட்டுது. பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கூட இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டங்க. அப்படி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அப்போது இன்னும் நல்லா தோசை நல்லா ஊறுங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கினேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கினேன். 1 பீஸ் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துனேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கினேன். இது கூடயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே வேணால் கூட நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். ரவா தோசைக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ இதையை நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தோசை தவாவில் கூட ஊற்றிக்கலாங்க. பார்க்கவே ரவா தோசை மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப பிடிக்காதுங்க இதுக்கு. கொஞ்சமாக 1 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து தோசையை பொறுமையாக எடுக்கலாம். இப்படி தோசையை எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை பாருங்கள், பார்க்கவே ரவா தோசை மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த தோசையை எடுத்துக்கலாம். அடுத்த தோசை கூட இதே மாதிரி தாங்க ஊற்றிக்கணும். நீங்களும் இந்த ஜவ்வரிசி தோசையை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பாருங்கள். மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பாருங்கள் இந்த ஜவ்வரிசி தோசை ஊற்றிட்டு வந்து நான் வந்து சட்னியில் தொட்டு சாப்பிட்றேன். நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தோசை எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.